தேனியில் ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தால் பூங்கா அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 8 வயது சிறுமி உயிரிழந்தார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? காணலாம் சிறப்பு செய்தியாக. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஓடைப்பட்டி பேரூராட்சியில் 7000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு பொழுதை கழிக்க ஏதுவாக விளையாட்டு மைதானம் அருகே பூங்கா அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்காக கடந்த 2021 செப்டம்பர் மாதம் 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன. பாலமுருகன் என்ற ஒப்பந்ததாரர் டெண்டர் எடுத்து கட்டுமான பணிகளை மேற்கொண்ட நிலையில் பின்னர் அவை கிடப்பில் போடப்பட்டது. இதனால் மைதானத்தில் ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் கிடந்தன. இந்த நிலையில் பூங்கா அமைக்க 5 அடியில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் சரவணன் கார்த்திகா தம்பதியின் 8 வயது மகள் ஹாசினி அண்மையில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கியதால் சிறுமி மூச்சு திணறி உயிரிழந்தார். சிறுமியின் உயிரிழப்பிற்கு ஒப்பந்ததாரரின் அலட்சியம்தான் காரணம் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் பேரூராட்சி தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார். தற்போது வரை பூங்காவில் இருக்கும் பள்ளங்களின் அருகே அங்கன்வாடிக்கு வரும் சிறுவர்கள் விளையாடி வருவது வழக்கமாக உள்ளதால் மேலும் உயிரிழப்பு நிகழாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் அப்பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக போடி செய்தியாளர் திருக்குமார்.